இவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, வராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இந்தனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, புளியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, அழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரத்திருத்தாள் போற்றி, தந்தைதாய் ஆவானும் சாருகதியங்காவான் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்த முயற் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமு செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிராரும் பொழில் திருவாவடு துறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுழி தலைகமாதோர் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பிரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தி வைத்திரி போற்றுகின்றேனே. மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடனமர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடலம் மனவளம் ஞான தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். சக்தி விநாயகர் அம்மையப்பர் திருவடிகள் வணங்கி இன்றைய நம்முடைய பாடம் ஞானசம்பந்தரினுடைய தேவாரம் முதல் திருமுறை தலம் திருநெண்டியூர் பதிகையன் 18 மந்திரையன் 6 ஆறாவது மந்திரத்திற்கான பொருள் எழுதலாம். ஐந்தாவது மந்திரத்தில் பல்வேறு ஓசைகள் கேட்டது, சோலை நிழல்கள் இருந்தது, அனலேந்தி இறைவன் ஆடுறதெல்லாம் பார்த்தோம். ஆறாவது மந்திரத்தில் என்னது புன்முறுவல் தரும் வெண்மையான பற்களையுடைய உமையம்மை பாகர் புன்முழுவர் தரும் வெண்மையான பற்களை உடைய உமையம்மை பாகர் சடையில் பிறையும் கங்கையும் கொண்டவர் கொண்ட வீரன் இத்தலம் அழகான சோலைகள் நிறைந்த தலம் இந்த சிவனை அன்றி என் உள்ளம் வேறு எதையும் உணராது இந்த மந்திரத்தில் மூரல் முறுவல்னு ஒரு வார்த்தை இருக்குது மூரல் முறுவல்னா மிகச்சிறிய புன்சிரிப்பு சலவம்னு ஒரு வார்த்தை இருக்குது சலவம்னா கங்கை குறிப்புரையில் நிறைய சைவ சித்தாந்தம் சொல்றார் இந்த மந்திரத்தில் உன் கடல்லாது என் உள்ளம் உணராதே என்பது நிறைவு வரி உன் கடல்லாது என கதவு பூட்டிருக்குது உள்ள இந்த அக்காவுக்கு தரக்க உன் கடலல்லாது என் உள்ளம் உணராதே என்பது நிறைவு வரி அதற்கு உரை சொன்ன உரையாசிரியர் வணக்கம் ஆன்மாவால் வேறொன்றும் உணர முடியாத நிலை ஏற்படுவதாலும் உணர வேண்டிய அவசியம் இல்லாமையாலும் உணராது என்றார் உணர வேண்டிய அவசியம் இல்லாமையாலும் உணராது என்றார் விளக்க உரை அம்மை புன்முறுவலுடையவள் என்பது அம்மைதான் ஆன்மாக்களை ஈர்த்து சிவனிடத்தில் சேர்க்க வேண்டியவள் எனவே இன்முகம் காட்டி
அழைக்கின்றாள். திருவாசக உரைகளில் இது போன்ற குறிப்புகள் காணப்படுகிறது. இன்முகம் கட்டி அழைக்கின்றாள். சித்தியா அப்பர் சுவாமிகள் குமின் சிரிப்பு என்று இறைவனுடைய சிரிப்பை கூறுகிறார். இங்கு சம்பந்தர் அம்மையின் சிரிப்பை கூறுகிறார். இறைவனுக்கு சொல்லுகின்ற எல்லாமே அம்மைக்கு பொருந்தும். அதனையே அருள்நந்தி சிவம் எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நின்றாள் என்று சொன்னார். மேலும் புன்முறுவல் என்பது நிறைவின் அடையாளம், நிறைவினுடைய அடையாளம், குறையின்மையின் அடையாளம். நிறைவுடைய அம்மை, அம்மையால்தான் நிறைவு வரும் என்பதை புன்முறுவலால் அறிகிறோம். சடையில் கங்கை பிறை உடைய வீரன் என்று கூறுகிறார். வீரன் சடையில் கங்கையும் பிறையும் உடைய வீரன். பிறை சாபத்தை நீக்கிக் கொள்ள வந்தது. கங்கையும் எதுக்கு தான் வந்தது? சாபத்தை நீக்க வந்தது. கங்கை சாபத்தை நீக்க வந்தது. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் குறைகளை நீக்குகின்ற வீரனாக பகிரதனுடைய முன்னோருடைய சாப நீக்க தானே கங்கை வருது. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் சந்திரனை நம்ம ஒரு தேவரா பார்க்கணும். குறைகளை நீக்குகின்ற நீக்குபவன் இறைவன். சந்திரனை ஒரு தேவரில் வச்சுக்கலாம். நம்ம சந்திரனை ஒரு தேவரா பார்க்கலாம். நீக்குகின்றவன் இறைவன். அந்த இறைவனை வீரன் என்றது உயிர்களுடைய மூன்று மலகங்களை போக்குகின்ற வீரன். பண்டார சாத்திரத்தில் மும்மலம் போக்குவதால் வீரன், மும்மலத்தை போக்குவதால் வீரன், சிவாய மாலை முதல் மந்திரத்தில் இருக்கிற செய்தியை எழுதுங்களேன். திருவாவடுதுறை ஞான பூமி அங்கு நமச்சிவாய மூர்த்திகள் குருவாக எழுந்தருளியுள்ளார். அதுல உரை பாருங்க. என்னுடைய ஆணவமலத்தோடு போர் தொடுத்து அவர் நிற்கும் நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய ஆணவமலத்தோடு அவர் போர் தொடுத்து நிற்கும் நாள் இந்த நாள். மூலவரி படிக்கிற எழுதிக்கிடுங்க. ஒரு பாயிண்ட் பிடிச்சா லைஃப் லாங்கா வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? மூலவரி சொல்றாரு, மல போரேற்று நிற்க பொருந்திடுவது என்னாலோ. மல போரேற்று நிற்க பொருந்திடுவது என்னாலோ. என்னுடைய ஆணவமலத்தோட நீங்க என்னைக்கு போர் தொடுக்க போறீங்கன்னு கேட்கிறாரு. அதுல விளக்க உரையில வர்ற செய்தியை வாசிக்கிறேன் கவனிங்க. அது அதை விட சூப்பரா இருக்கு. ஆணவமலத்தோடு போர் தொடுத்தல் என்பது அதோ ஞாமிகா சக்தியால் வரும் ஐம்புல சார்பிலிருந்து விடுபட்டு சிவ நினைவில் உறுதியாக நிற்றல்.
அதோ நியாமிகா சக்திக்கு தமிழ்ல பொருள் சொல்லியிருக்காங்க, எழுதிடுங்க, அழகா கொடுத்திருக்காங்க. அதோ நியாமிகா சக்தி விடுத்து சிவனை நினைத்தல். அதோ நியாமிகா சக்திக்கு தமிழ்ல பொருள் கொடுத்திருக்காங்க, கீழ்நிலைக்கு தள்ளும் மல ஆற்றல். கீழ்நிலைக்கு தள்ளும் மல ஆற்றல். ஆணவமலத்தின் வலிமையை சிவன் அருள் ஒன்றே ஒடுக்க முடியும். ஒடுக்க முடியும். அது இறைவனோ குருவோ செய்கின்ற போர். இன்னொரு அரிய செய்தியும் அதில் வருது, போர். ஆன்மா ஆணவமலத்தோடு போர் செய்கிறது, அதுவும் கொடுத்திருக்காங்க. ஆன்மா ஆணவமலத்தோடு போர் செய்கிறது என்பதன் பொருள் என்றால், என்பதன் பொருள் என்ன என்றால், அருளை இடைவிடாது நினைத்தல். ஆமா, அருளை இடைவிடாது நினைத்தல். இந்த மந்திரத்தினுடைய நீங்க இப்ப எழுதினதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா பாத்துக்கிடுங்க. நமச்சிவாய மூர்த்திகளை புகழ்ந்துட்டு அவற்றை கேட்கிறாரு, நீங்க என்னுடைய ஆணவமலத்துக்கு எதிராக என்னைக்கு போர் தொடுக்க போறீங்கன்னு கேட்கிறாரு. ஆணவமலத்துக்கு எதிராக போர் தொடுக்கிறதுனா என்னதுன்னா, அதோநியாமிகா சக்தி இருக்கு வரைக்கும் ஐம்பொல சார்பு நமக்கு உண்டு. ஐம்பொல சார்பு இருக்கு வரைக்கும் கட்டு நிலை தான், பிறப்பு நிலை தான் வரும். அதை வந்து தடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஆணவமல சக்திக்கு எதிராக போர் தொடுத்தல். அதில் அதோநியாமிகா உள்ள திறந்து விடுங்க. அதோநியாமிகா சக்திங்கிறதுக்கு தமிழ்லையும் பொருள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்நிலைக்கு தள்ளும் அல ஆற்றலும் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதாவது சிவார்ப்பணம் குருவே போற்றி. புரியுதா? அப்போ ஆணவமலத்துக்கு எதிராக ஆன்மா செய்கின்ற போர் என்பது, ஆணவமலத்துக்கு எதிராக ஆன்மா செய்கின்ற போர் என்பது இறைவனை இடைவிடாது நினைத்தல். புரியுதா? பண்டார சாத்திரத்தில் நமச்சிவாய மாலையில் முதல் மந்திரம் நமக்கு பிரமாணமாக கிடைச்சிருக்குது. என்ன கிடைச்சிருக்கு? ரெண்டே செய்தி தான். என்னுடைய ஆணவமலத்துக்கு எதிராக நீங்கள் என்னைக்கு போர் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குறாரு யார்கிட்ட, நமச்சிவாய மூர்த்திகள்கிட்ட. இறைவன் குரு ஆணவமலத்துக்கு எதிராக போர் செய்தல் என்பது ஐம்புல சார்பிலிருந்து விடுத்து ஆன்மாவை எதை நோக்கி செலுத்துறது, இறைநோக்கி செலுத்துறது. ஆன்மா ஆணவமலத்தில் போரிடுதல் என்பது என்ன சிந்தனையில் இருந்தால் போதும், அவ்வளோதான், அவ்வளோதான். ஆ, மிகப்பெரிய மிகப்பெரிய பிரச்சனைக்கு சாதாரணமாக தீர்வு சொல்லியிருக்காங்க. புரியுதா? இது தேவாரத்தில் ஒரு பிரமாணத்துக்காக அங்கே போயிட்டோம். தேவாரத்தில் என்ன வந்தது? ஆமாம், 18வது பதிகம் 1ஆம் திருமுறை 18வது பதிகம் திருநெந்தியூர் 6வது மந்திரமா, அந்த மந்திரத்தில் வீரன் உரையில் வந்ததுனால, நம்ம வீரன் என்பதற்கு இப்போ மாரியம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமை கூட சொன்னோம், வீரன்கிறதுக்கு என்ன பொருள்னா, மூன்று மலங்களை எதிர்த்து யார் போர் செய்கிறா, இறைவன் போர் செய்கிறாரு. அதில் குறிப்பாக எந்த மலம் தான், மற்ற ரெண்டு மலை இவர் தானே சேர்க்கிறாரு. அதனால் இது அடுத்த ஐடியாவுக்கு போயிடணும். மூணு மண்டலத்தை எதிர்த்து போர் செய்கிறாருங்கிறத விட ஆணவ மலத்தை எதிர்த்து போர் செய்கிறார். அதற்காக அவர் வந்து சேர்க்கிற கருவிகள் தான் மாயை கண்மங்களாக நம்ம பார்க்கணும். புரியுதா? ஆமாம், அதுதான் ஆதிமலம் மூலமலம். அதுதான் மலம்னாலே சைவ சித்தாந்தத்தில் என்ன மலம் தான், ஆணவ மலம் தான். ஆமாம், ஆணவ மலம் தான். எனவே இதை நாம் மாரியம்மன் கோயிலில் கூட சொன்னோம், போற்றி பகருடையில் இறைவன் வந்து கடல் அணிந்திருப்பதையும் முழந்தாளில் வீரகண்டை அணிந்திருப்பதையும் சொல்றார் உமாபதி சிவம். கடல் அணிந்திருத்தல், வீரகண்டை அணிந்திருத்தல், அங்கேயும் இந்த போரிடுதல் என்றுதான் விளக்கப்பட்டிருக்கிறது. போரிடுதல் என்றுதான் விளக்கப்பட்டிருக்கிறது. எனவே முருகனா இருந்தாலும் அம்மையா இருந்தாலும் சிவனா இருந்தாலும் போர்னா எதற்கு எதிரான போர், எதிரான போர். இப்படி கூட அழகா யோசிக்கலாம், சிவபெருமான் வந்து மூவிலை வச்சிருக்கிறார், முருகர் ஒரு இலை தான் வச்சிருக்கிறார். என்ன மலத்துக்கு தான், ஆணவ மலத்தை அடிச்சா எல்லா மலமும் என்ன செஞ்சிடும், விழுந்துடும். வேல் ஒரு இலை தானே அவருக்கு, அது ஒரு மலத்துக்கு எதிரான போர் தான். கடைசியில நீங்க கந்த புராணத்துல அவருடைய போர்ல சூரபன்மன் போற தானே விரிக்கிறாங்க, தம்பி கூட பிறந்தவன் டக்கு டக்குன்னு முடிஞ்சிருந்தாங்களே சிங்கமுகன்.
அடக்கிறது. ஆமா, கொடை வச்சுக்கிட்டு. ஆமா, அதனால அப்படி கூட நம்ம இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டதுக்காக சொன்னோம். அது வந்து முப்புறம் எரித்தல் மும்மல காரியம்னு வரும். அதுவும் போருதான். அங்க வந்து மூன்றையும் எதிர்த்து போரிடுதலா பார்க்கிறோம். ஏன் அப்படி பார்க்கிறோம்னா, அது அது புராண கதை ஆயிற்று. நல்ல புராணம் நல்ல காலத்திலே என்ன செய்யும், விரியும். இப்போ சமீபத்தில் கூட நம்ம இதிலேயே பார்த்தோம், அதாவது புராணங்களினுடைய கருத்துக்களை, தத்துவ கருத்துக்களை விரித்து சொல்வது தான் இதனுடைய வேலை. 18 புராணங்களினுடைய வேலைன்னு சமீபத்தில் ஒரு நோட்ஸ் எழுதணும். ஆ, அது விட்டு 5 மலம் சொல்லும், விட்டு இன்னும் நிறைய சொல்லும். ஆமாம், என்ன எழுதுனீங்க அப்படி பார்த்தா, மலங்கள் 5 சுழல்வன்னா அப்போ 5 வேல் வைக்க வேண்டியது வந்துடும். என்ன சொல்கிறீங்க? அதனால இது நல்ல ஐடியா. என்ன செய்யறது, சுருக்கிட்டாங்க எத்தனையா? ஆமா. என்ன எழுதுனீங்க? வீரன்கிறதுக்கு பொருள் எழுதிட்டீங்களா? எத்தனாவது மந்திரத்தில்? 6வது மந்திரத்தில். போற்றி பகரோட செய்தி எழுதிட்டீங்களா? ஆ, அடுத்தது இந்த இறைவன் அந்த மந்திரத்தினுடைய கடைசி வரி, மகுடவரி, கடலல்லாது எனது உள்ளம் உணராதே. அந்த மகுடவரி, கடலல்லாது எனது உள்ளம் உணராதே. அந்த மகுட வரிக்கு இந்த ஒன்னாம் திருமுறைக்கு 2 பேர் உரை சொல்லுவாங்க. அதற்கு வந்து பொழிப்புரை சொல்லும்போது குருசாமி தேசிகர் சொல்லுவார், விளக்க உரை தண்டபாணி தேசிகர் சொல்லுவார். சைவ சித்தாந்தம் இதில் தான் அதிகமாக இருக்கும், தண்டபாணி தேசிகர் இதில் தான் இருக்கும். இதில் தண்டபாணி தேசிகர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உன் கடலாது என் உள்ளம் உணராதே என்பதற்கு, அதாவது திருவடியை ஆன்மா பற்றிய பிறகு வேறு ஒன்றையும் உணர முடியாது. உணர வேண்டிய அவசியமும் இல்லை, உணர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வரியை விளக்கணும். இது நல்லா அழகான வரி, புரியுதா? இந்த தண்டபாணி தேசிகருடைய விளக்க உரையினுடைய பொருள் சிவபோக நிலையை பேசுகிறது. சிவபோக நிலை, சிவபோக நிலை. தசகாரியத்தில் இது சிவபோகம் என்றே சொல்லப்படும். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆன்மலாபம். ஆன்மலாபம், சிவபோகத்துக்கு பேர் ஆன்மலாபம் என்று பெயர். ஆன்மலாபத்தை, ஆன்மலாபம் அடைஞ்சிச்சு, ஆன்மலாபத்தை இங்கு பேசுகிறார். புரியுதா? அடைஞ்சிச்சு சிவபோக நிலையில், நிறைவு தான் அது. சிவபோக நிலையில் காண்பான் இல்லை, காட்சி இல்லை. காண்பான் காட்சி ஒடுங்கி இல்லைன்னு சொல்றதை விட, காண்பான் ஒடுங்கி காட்சி ஒடுங்கி காணப்படும் பொருளில் அழுந்துதல், காணப்படும் பொருளில் அழுந்துதல். அழுந்துதற்கு நம்ம ஒரு பொருள் சொல்லியிருக்கிறோம், நல்லா தூக்கத்துக்கு, நல்லா தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு எப்படி இருந்துட்டு சொல்ல முடியாது, ஆனால் சுகமா இருக்கும், அதான் அழுந்துதல். அழுந்துதல், இந்த அழுந்துதல் நிலையில் ஆன்மா, இதில் உங்களுக்கு ஏதாவது நிறைய தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டா, வினா வெண்பால நம்ம ஆதீன புக்கில் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிற செய்தி இருக்குது. வினா வெண்பாங்கிற ஆதீன புக்கில், ஆதீன உரையில் இருக்குது இந்த செய்தி. அங்கே இந்த ஆராய்ச்சி நடக்குது, திரிபுடி ஆராய்ச்சி நடக்குது. புரியுதா? என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிவபோக நிலையில் ஆன்மா தன்னை மறக்கும் அல்லது தன்னை இழக்கும், தன் அறிவு ஒடுங்கி இருக்கும், தனக்கு உதவுகின்ற அருளையும் அறியாது. அம்மை நிற்கிறதே தெரியாது, அருளையும் அறியாது. சிவானந்தத்தை மட்டும் அனுபவிக்கும், சிவானந்தத்தை மட்டும் அனுபவிக்கும். அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும், அதுவும் அதை அனுபவிக்கிறதோட சரி, சிவன் தர்றாருங்கிற நினைவுலாம் இருக்காது. சிவானந்தத்தை அனுபவிக்கும் அந்த நிலையில், இதனை சிவமாதல் என்று சொல்லுகிறோம். இதற்கு பெயர்தான் சிவமாதல். சிவமாதல் என்பதற்கு சிவனுடைய 8 குணங்களும் வருதல் என்று பொருள் அல்ல, என்று பொருள் அல்ல. தன்னிலமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி, அந்த மந்திரம் தான் இப்ப பேசிட்டு இருக்கிறோம். திருவருட்பின் 2வது மந்திரம். நேற்று கரூரில் நீங்கள் திருமுறை எடுக்கிறதுனால உங்களுக்கு சித்தாந்தம் நல்லா வருது அப்படிங்கிறாங்க.
நீங்க திரு சித்தாந்தத்துக்கு சமமா என்ன சொல்றீங்க சொல்றீங்க, அது நீங்க திருமுறை சொல்லி கொடுக்கறதுனால தான் அப்படிங்கிறாங்க அப்படின்னு இந்த போட்டோ எடுப்பானல ஒரு தம்பி, அந்த தம்பி சொன்னான். சொல்றேன், திருமுறை தான் சித்தாந்தத்தை நமக்கு நல்லா தரும். எட்டு குணங்களும் வரும் என்று கொள்ளக்கூடாது, கொள்ளக்கூடாது. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாறுதல் என்றால் இன்பத்தை அனுபவித்தல் என்றுதான் பொருள். இன்பத்தை அனுபவித்தல் என்றுதான் பொருள். இன்பம் ஆன்மாவில் தோன்றுகிறது என்று பொருள் அல்ல. இன்பத்தை யார் கொடுக்கிறார்? இறைவன் கொடுக்கிறார் என்றுதான் பொருள். புரியுதா? இறைவன் கொடுக்கிறார் என்று பொருள். ஆமா, அதை அனுபவிப்பதற்காக இறைவன் வந்து ரெண்டு வேலையை செய்கிறார். அந்த வையாபுரி ஐயா உரையில் இந்த விளக்கம் இருக்கு. அந்த இன்பத்தை அனுபவிக்கப்பதற்காக ஆன்மாவுக்கு வியாபகத்தன்மை கொடுக்கிறார், ஆன்மாவை விரிக்கிறார், வியாபகத்தன்மை கொடுக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு 500 லிட்டர் கேன் வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டு செய்வீங்க, 2000 லிட்டர் கேன்னா அதுக்கு ஸ்டாண்டு வேறு மாதிரி இருக்கணும்ல. அந்த மாதிரி இந்த பேரின்பத்தை வாங்கிறதுக்கு சக்தியை கொடுக்கணும்ல. அதுக்காக என்ன செய்கிறாரு? ஆன்மாவை விரிக்கிறார், ஆன்மாவே விரிக்கிறார், ஆன்மாவுக்கு வியாபகத்தன்மை கொடுக்கிறார். சார்ந்ததுன்னு ஒண்ணா எப்பவுமே உண்டு, அது வந்து நிரந்தர ஸ்டாண்டர்ட். ரெண்டே நிலை தான், உலகத்தை சாரும் இறைவனை சாரும், அது ஸ்டாண்டர்ட். அங்க இருக்கும், அங்க சார்ந்தது ஒண்ணமா இருக்கும். என்ன எழுதுனீங்க கடைசியா? வியாபகத்தன்மையை கொடுக்கிறார். நீங்க ஒரு வரி எழுதுனா அதுல ஒரு கேள்வி வந்துடும், வியாபகத்தன்மை கொடுத்தல்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வந்துடும். வியாபகத்தன்மையை கொடுத்தல் என்பது அடிப்படையில் ஆன்மா வியாபகம் உடையது, அதையும் இறைவன் கொடுக்கல, வியாபகம் உடையது. வியாபகத்தை ஆணவ மலம் மறைத்திருந்தது. வியாபகத்தை ஆணவ மலம் மறைத்திருந்தது. அதை இவர் ஒடுக்கும் போது அதுக்கு என்ன வந்துடும்? வியாபகத்தன்மை வந்துடும், வியாபகத்தன்மை வந்துடும். வியாபகத்தன்மை இறைவன் கொடுக்கிறது இல்லை, அடிப்படையில் அது வியாபகம். ஆன்மா இயல்பாகவே வியாபகத்தன்மையை அடைந்து விடுகிறது. இன்னொரு உதவியும் பண்றாரு, ஆன்மாவினுடைய அறிவை சுத்தம் செய்கிறார். இதெல்லாம் இந்த தேவாரத்துக்கு இவ்வளவும் சொன்னாலும் யாரும் கேட்க போறதில்லை, அது தேவாரத்துக்காக எழுதல. தேவாரத்தை காரணம் வச்சு நம்முடைய அறிவை பெருக்கிறோம், அவ்வளவுதான். ஆமா, ஒளி தானா தெரியுது. ஆமா, அப்படி வந்து தெளிவா புரிஞ்சுக்கிடணும். ஆமா, தெளிவா புரிஞ்சுக்கிடணும். இல்லைன்னா நம்ம சின்ன சின்ன நேற்று வகுப்பு நடத்தும் போது ஒரு மந்திரத்துல வந்து அறிவு இச்சை செயலை அப்படின்னு ஒரு தலைப்பு வருது, நீங்க அறிவை மட்டும் பேசுறீங்க அப்படின்னு ஸ்ரீதேவி கேட்டது வகுப்புல. அப்போ உனக்கு வந்து உனக்கு ஒரு தெளிவு வரலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு ஆனந்தராசனையா புக்கில் இருந்து ஒரு வரி எடுத்து வாசிச்சு காட்டினேன். அறிவு இச்சை செயல் மூணுமே என்னது தான், அறிவு தான் அறிவு இச்சை செயலாக மாறும், இருப்பு ஒன்று தான். அடிப்படையில் ஆன்மாவுக்கு அறிவு மட்டும்தான் இருக்குது, அந்த அறிவு தான் இச்சையாக மாறும், அந்த அறிவு தான் செயலாக மாறும். ஆமாம் ஆமாம், அந்த அறிவினுடைய விரிவு தான் இச்சை செயல். அறிவிலிருந்து தான் இச்சை வரும், அறிவிலிருந்து தான் செயல் வரும். நீங்கள் வந்து விஞ்ஞானிங்கிறீங்க, செயல் செஞ்சுருக்கான், எதை வச்சு செஞ்சான்? செஞ்சான். விஞ்ஞானி ஆகணுங்கிற ஆசை அவனுக்கு எங்கேருந்து வந்தது? அப்படிதான் இறைவனுக்கும் இதுதான் ஆன்மாவுக்கு. அதுக்கு சொன்ன பிறகு ஆமா ஆமா அப்படின்னுச்சு. அது என்ன செய்யறது, என்ன எழுதுனீங்க? அதனாலதான் நான் வந்து அது அடிப்படையான விஷயங்களை கொஞ்சம் விரிவா சொல்றேன் உங்களுக்கு. இதை மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும், எல்லாருக்கும் வரும். ஆன்மாவை இறைவன் விரிப்பதில்லை, ஆணவமரம் நீக்கும் போது அது என்ன செஞ்சிருது? விரிஞ்சிருது, விரிஞ்சிருது. உங்களுடைய அதாவது ஏரியனுடைய அகலம் 800 கிலோமீட்டர் பரப்பளவு, ஏரியை ஆக்கிரமிக்கிறாங்க, ஏரியனுடைய ஆக்கிரமிப்பை சட்டப்படி நீக்கிறீங்க, ஏரியனுடைய பரப்பு என்ன வந்துட்டு? அரசு ஏரியினுடைய பரப்பை கூட்டலை, அப்போ ஆக்கிரமிப்பை நீக்கிருக்குது, பரப்பு வந்துட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். புரியுதா? ஆன்மாவின் அறிவை சுத்தம் செய்கிறான் என்பதன் பொருள், பசுபாச ஞானங்களை ஒடுக்கி எந்த ஞானத்தை கொடுக்கிறாரு? பதிஞானத்தை, பதிஞானத்தை வழங்குகிறார். பதிஞானம் உயிருக்கு தனியா வராது, யார் கொடுக்கிறார்?
இறைவன் கொடுக்கிறார், அவன் அருளாலே அவன்தாள் வணங்க செய்கிறார், வணங்க செய்கிறார். புரியுதா? ஆன்மா அந்த நிலையில் ஆன்மாவுக்கு தேவையான எல்லாம் கிடைத்த பிறகு ஆன்மா வேற எதையும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையாக போகிறது, வேறு எதையும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆகிறது என்று ஆகிறது என்று அமைகிறது. இப்ப மந்திரம் படிச்சு பாருங்க. மூன்று மூரன் முறுவல்னு அம்மையினுடைய குறுநகை அப்படிதானே, வெண்கை வெண்ணகை உடையாளொரு பாகம் சாரன் மதி அதனோடு சலவன் ஜடை வைத்து, சலவம்னா கங்கை, சடை வைத்த வீரன். அதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். வீரன் மலி அழகார் பொழில் மிடையும் திரு நின்றி ஊரன் கடல் அல்லாதனது உள்ளம் உணராதே. அடுத்த மந்திரம் ஏழாவது மந்திரம். பிரம்மன் பிரம்ம கபாலத்தில் பலியேற்பவர், தேவர் தலைவர், புலித்தோல் அணிந்தவர், பிறை சூடியவர், நெற்றிக்கண் உடையவர், திருநின்றியூரில் எழுந்தருளியுள்ளார். குறிப்புரை. இந்த திருப்பாடலில் பற்றி ஒரு தலை கையின் ஏந்தி பலிதேறும் பெற்றியது ஆகி, ஆகிங்கிற வார்த்தையை சொல்றார். ஆகி என்று ஏன் சொல்லப்பட்டது என்றால், பலிதேறுதல் இறைவனுடைய இயற்கை தன்மை கிடையாது, இயல்பு கிடையாது. பலி தேற வச்சது ஆன்மாவினுடைய குறை, அவருடைய இயல்பு அது கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற இயல்பு அப்பாவுக்கு கிடையாது. மகன் தப்பு செஞ்சா என்ன செய்தாகணும், அது நாலஞ்சு கேஸ் ஆனா அப்புறம் டெய்லி போக வேண்டியது வரும், உண்டா இல்லையா? அதே மாதிரிதான் அது இறைவனுக்கு இயல்பு அல்ல. அடுத்தது, தாருகவனத்து முனிவர்கள் முனிவர்கள் வால் வைத்த கருணையினால் பலியேற்றார். வைத்த கருணையினால் பலியேற்றார். அடுத்தது, சுற்றி அறையை சுற்றி வேங்கை அப்படின்னா புலித்தோல், வேங்கை தோல்னா புலித்தோல், வேங்கைன்னு கொடுத்து புலித்தோல்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பொருள் எப்படி வரும்? வேங்கைன்னா புலி, வேங்கை தோல்னா தான் என்ன தோல், புலித்தோல். வேங்கைன்னு கொடுத்துட்டு புலித்தோல்னு பொருள் சொல்லியிருக்காங்க. வேங்கைனா புலி தான், வேங்கை தோல்னா தான் என்ன சொல்லணும், புலித்தோல் சொல்லணும். உரையில 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 இது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏழாவது மந்திரம். இந்த திருப்பதிகத்தில் எட்டாவது மந்திரம் கிடையாது, அடுத்த நேரே ஒன்பதாவது மந்திரத்துக்கு போயிடும். இல்லை ஏதோ ஸ்கிரீன் வந்துட்டு இருக்குது, பதிவாக தான் பார்த்துக்கிடுங்க. மந்திரம் படிச்சு பார்க்கலாம், மந்திரத்தை படிச்சு பாருங்க. பற்றி ஒரு தலை கையினில் ஏந்தி பலிதேறும் பெற்றி எதுவாகி திரி தேவர் பெருமானார், சுற்றி ஒரு வேங்கை அதளோடும் பிறை சூடும், நெற்றி ஒரு கண்ணார் நின்றி ஊரினில் நிலையாரே. சரிதானா? இப்போ நாம விளக்க உரை எழுதலாம், அந்த உரையை வச்சே விளக்க உரை எழுதலாம். இறைவன் கபாலம் ஏந்துதல், யாசகம் பெறுதல் அல்லது கபாலம் ஏந்துதல், உயிர்களுக்கு பயன்படாதவைகளை பெறுவதற்காக. இறைவன் செயல் எல்லாம் பிறருக்காக, இதுவும் பிறருக்காக, அவ்வளவுதான், இதுவும் பிறருக்காக. இதில் இரண்டு செய்தியை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது. ஒன்று, அவர் யாசகம் பெற்றார், யாசகம் பெற்ற பாத்திரம் ரொம்ப முக்கியம். புரியுதா? யாசகம் பெற்றார்,
யாருடைய தலையை வச்சு? பிரம்மனுடைய தலையை வைத்து பெற்றார். இப்ப அதிலிருந்து என்ன தெரிகிறோம்? பிரம்மன் தலையையே பிச்சை பாத்திரமா மாத்துற அளவுக்கு ஆற்றல் உண்டு. அப்படி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்கணும். நம்ம பிரம்மன் தலையையே பிச்சை பாத்திரமாக மாற்றும் ஆற்றல் உடையவர். அது அதை விட அவனுக்கு என்ன கேவலம்? இதை விட பிரம்மனுக்கு வேற கேவலமே வேண்டியது இல்லையே. உங்க தலையை சிவபெருமான் எடுத்தார்னு சொல்றாங்களே, அது என்ன செய்தார் அவர்? அதை வச்சுதான் பிச்சை எடுக்கிறாரு. அப்படின்னா அது அவனுக்கு என்னதுதான்? ஒரு இழிவு தான். யாருக்கு? பிரம்மனுக்கு. மிகப்பெரிய இழிவு. இழிவு இல்ல, மிகப்பெரிய இழிவு. புரியுதா? நாங்கள் இந்த வீடை வாங்கும்போது, இந்த வீட்டை நாங்கள் வாங்கும்போது பழைய வீடு இதெல்லாம் கிடையாது. அந்த பழைய இந்த நீளத்தில் இருக்கிற மூணு ரூம்பு தான் இருந்தது, மேலே ஒரு ரூம்பு. நிறைய பேர் அந்த வீட்டை கேட்டாங்க. அந்த வீட்டை கொடுக்குறவருக்கு அந்த பக்கம் வீடு இருக்குது, அவங்களுக்கு தெரியும். அவங்க பட்டன் கடைக்காரங்க, அந்த பக்கத்தில் சொந்தமாக வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது, பெரிய பணக்காரங்க. நான் எங்களை விட நிறைய பணத்துக்கு கேட்டாங்க. அவங்க வந்து அந்த வீட்டை வாங்குறவங்க, நாங்கள் பயன்படுத்தும் போது அந்த வீட்டுக்கு என்ன மதிப்பு இருந்ததோ அதே மதிப்பு அந்த வீட்டுக்கு அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கணும். பிற மதத்தவர்களோ அவங்கெல்லாம் வந்து அது மீது இருக்காது. அவங்க நல்லா ஒழுங்காக வச்சுருந்தாங்க வீட்டை. அப்போ நிறைய பேர் கேட்குறதுல எங்களை செலக்ட் பண்ணாங்க. இவங்ககிட்ட கொடுத்தா வீடு எப்படி இருக்கும்? நம்ம வச்சுருந்த நம்ம என்ன மரியாதையோட வீட்டை சுத்தம் பண்ணி கூட்டி பெருக்கி சாமியெல்லாம் கும்பிட்டு விளக்கு வச்சு கொண்டாடணுமோ? ஏன்னா அவங்க அப்பா அந்த வீட்டை நேசித்து கட்டியிருக்கிறாரு. அப்போ தான் வந்து பூகம்பம்லாம் வந்திருக்குது இந்த வீட்டை கட்டும்போது 2004. அதனால் அஸ்திவாரம்லாம் எப்படி போட்டிருக்கிறாரு? ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறாரு அவங்க அப்பா. அப்போ அவர் இப்போவும் இங்கே வந்தார்னா நின்று பேசிட்டு எங்கள் அப்பா அந்தந்த மாதிரி வாஸ்து ரகசியங்கள்லாம் வச்சுருந்தாரு, அதெல்லாம் சொல்லுவார். நீங்கள் இந்த இடத்துல தோண்டிங்கன்னா அதில் ஒரு கல் வரும், இந்த இடத்துல தோண்டிங்கன்னா ஒரு அஸ்திவாரம் கரெக்டாக வரும். நாங்கள் வீடு கட்டும்போதில் வந்தார். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அதை அவருடைய பொருளை நாம் என்ன செய்தோம்? பயன்படுத்தும் போது உயர்வு கிடைத்தது. அதே நாம் அந்த பொருளை என்ன செய்தோம்னா, பயன்படுத்தும் போது உயர்வாக பயன்படுத்தலைன்னா அது அவங்களுக்கு இழிவாக போயிருமல்ல. எவ்வளோ சங்க அவருக்கு ஏண்டா இவனுக்கு வீடு கொடுத்தோன்னு ஆயிரம் உண்டா இல்லையா? ஆமாம், நிறைய வீடுகளில் கிரக பிரவசத்தோடய சண்டை வந்துடும். நான் என் ஃப்ரெண்டு சம்பத் இருக்காருல்ல, அவருக்கு நாங்கள் தான் வீடு பார்த்து வாங்கி கொடுத்தோம். அவர் ஒன்று ரெண்டு ஜன்னல் அங்கங்கே மாத்திரக்குள்ளே வீடு கொடுத்தவனே இவரும் சண்டையை போட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டு மேலே என் உயிரே இருக்குது, என் கண் முன்னாலே வீட்டை நீ என்ன செஞ்சுட்ட, இடிச்சிட்டேன்னு சண்டையை போட்டாங்க. சின்ன விஷயந்தான். நம்ம ஒன்று யாரும் தேவர்கள் கிடையாது, இந்திரன் கிடையாது, நம்ம பெரிய விஷயம் பேச முடியாது, சித்தாந்தியங்களும் கிடையாது. நம்ம லெவலுக்கு யோசித்தோம்னா இது சாதாரண நல்ல உதாரணம். ஒரு பொருள் நம்மகிட்ட வந்தால் அந்த பொருளை நம்ம நல்லா படுத்துறத அவங்க விரும்புவாங்க, உண்டா இல்லையா? நம்மளை இழிவுபடுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த பொருளை இழிவானதுக்கு என்ன செய்வாங்க? பயன்படுத்தும். அதான் இறைவன் பிரம்மனுடைய அந்த செருக்கை அடக்கணும். எதா யூஸ் பண்ணு? பிச்சை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணு போ அப்படின்னு. அதை நம்ம வந்து பிச்சை எடுக்கிறதே பேசுகிறோம், அந்த சைடு பேசுறது இல்லை. புரியுதா? பிச்சை எடுக்கிறதே பேசுகிறோம், எந்த சைடு பேசுறது இல்லை. அதில் பிரம்மனுக்கு ஒரு அடி கொடுக்குறாரு. உன்னுடைய தலையை நான் எதுக்கு பயன்படுத்துறேன் பாரு, பயன்படுத்துறேன் பாரு. அதாவது அந்த காலத்தில் சினிமா துறையில் வந்து சினிமா நடிகர்களுக்குள்ள போட்டி இருக்குமா? நான் சொல்றது 60-70 வருஷத்துக்கு முந்தில அந்த ராதா ரவியெல்லாம் டாப்ல இருந்த காலத்தில், எம்ஆர் ராதாலாம் டாப்ல இருந்த காலத்தில், அப்போ வந்து உலகின் மிக உயர்ந்த காரை வந்து ஒரு நடிகர் வாங்கிட்டு வந்து பந்தா விடுவானா? ஒரு இன்னொரு நடிகர் என்ன செய்வானா, அதே காரை வாங்கி அதில் வைக்கோல் வாழைத்தண்டு, புரியுதா, இந்த கச்சடாவெல்லாம் மேலே ஏற்றி வண்டியை கொண்டு ஸ்டுடியோ முன்னால் நிறுத்துறது, யாரை கேவலப்படுத்துறதுக்கு? ஆமாம், அப்படியெல்லாம் கையில் குட்டி கொலுசு வாங்கிட்டியாச்சு கையிலுக்கு, அதுக்கு தான் இப்படி காலை போட்டு உதைக்கிறியா? ஆ ஆமாம், ஆ வா போய் திருநீர் வை, போய் கையில் போய் திருநீர் வை. கையல் போய் திருநீர் வையி, திருநீர் வச்சுட்டு வந்துரு, போயிரு. என்ன எழுதுனீங்க? ஆமா ஆமா, அந்த அது ரெண்டாவது இதுக்கு வரணும். அந்த கபாலத்தை வைத்து அவர் என்ன செஞ்சாரு? தேவையற்றதை பெற்றார். அப்படி ஒரு வரலாறு நான் படிச்சேன் அவருக்கு. அப்படியா? வாங்கி வைக்கோல் ஏற்றிட்டு போறது. ஆமா 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 ஆமா. இல்லை, இப்படி யோசிக்கலன்னா நீங்க அந்த கான்செப்ட் புரியாது. நீங்க அதுல வந்து பிச்சை எடுத்தான் பிச்சை எடுத்தான்னா அதை இன்னும் டெவலப் பண்ணி மூணு ஸ்டெப்பா டெவலப் பண்ணணும். அடுத்தது அதில் பிச்சை இடும்போது
பிச்சை இடுபவருக்கு யார் ஞாபகம் வரணும்? பிரம்மனுடைய ஞாபகம் வரணும். இறைவன் தன்னை யாராக கருதினான்? சிவனுக்கு சமமாக கருதினான். சிவனுக்கும் ஐந்து தலை, நமக்கும் ஐந்து தலை என்று கருதினான். அதன் விளைவு தலையே போச்சு. புரியுதா? கள்ளத்தலைவர். திருவருட்பயனில் கடைசி மந்திரம் கள்ளத்தலைவர். ஆன்மாக்களுக்கு என்ன பேரு? கள்ளத்தலைவர்கள். அந்த கள்ளத்தலைமை நமக்கு கூடாது என்ற உணர்வு வரணும். ரெண்டாவது ஸ்டெப்பு. அதுலேயே மூணாவது ஸ்டெப்பு தான் நம்முடைய தேவையற்றவைகளை யார் வாங்கிக் கொள்வா? ஆமாம் என்று அதை இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளணும். அது ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது புலித்தோல் அணிதல் பேராற்றல். பிறையெல்லாம் நமக்கு தெரியும். நெற்றிக்கண் ஞானம். நெற்றிக்கண் இறைவன் வழங்குகின்ற ஞானத்தை குறிப்பது. இதிலேயே எட்டாவது மந்திரம் இல்லை, ஒன்பதாவது மந்திரம். அதை பதிவு செஞ்சு தேவார பகுதியை நிறைவு செய்யும். ஒன்பதாவது மந்திரத்துக்கு பொருள் சொல்றோம். தாமரையில் உறையும் நான்முகனும். எட்டுல ராவணன் வருவார் வரல? யார் வரப்போறா? இப்போ அயன்மால் தானே வருவாங்க அடுத்து, அதைத்தான் சொல்ல போறார். தாமரையில் வரும் அயனும் உலகை வயிற்றில் அடக்கிய மாலும் சிவபுரானே முழுமுதற் பொருள் என்று ஒத்துக்கொண்டு மறுத்தார்கள். அப்படி ஒரு செய்தி வருது இதில். ஒத்துக்கொண்டார்கள், மறுத்தார்கள் என்று ஒத்துக்கொண்டும் மறுத்தும் பேசினார்கள், தேடினார்கள். இறைவன் வெளிப்படவில்லை. இறைவன் வெளிப்படவில்லை. வெளிப்படவில்லைன்னா காண்பதற்கு அரியவராக நின்றார். இத்தலம் நெல் வயல்களால் சூழப்பட்டது. இந்த தலத்து இறைவன் திருவடியை அல்லது என் சிந்தை வேறொன்றையும் உணராது. வேறொன்றையும் உணராது. அந்த வரியை படித்தோம்னா செல்வர் அடியல்லாது எனது சிந்தை உணராதே அப்படின்னு சொல்றார். விளக்க உரை. நல்ல மலர் என்பதை நல்லம் மலர் என்றார் சம்பந்தர். அந்த மந்திரத்தில் படிச்சு பாருங்க. அல்லரென ஆவரென அப்படின்னு ஒரு தொடர் இருக்குது. அவரு கடவுளே கிடையாதுன்னு சொல்றாங்களா? ஆவர்னா கடவுள் தான் சொல்றாங்களா? ரெண்டையும் மாத்தி மாத்தி. இதற்கு நம்ம திருமுறையில் இரண்டாட்டம்னு சொல்லுவாங்க. இரண்டாட்டம், அவர் தேவர் இவர் தேவர் என்று இரண்டு ஆட்டம். அதுவே தப்பு தானே? அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லக்கூடாது. ஒரு தேவர் தான் சொல்லணும். இரண்டாட்டம். அது தேவர்களிடத்தில் என்ன இருந்தது? இரண்டாட்டம் இருந்தது. அது வந்து தவறுங்கிறது தான். அவரை சிவன் சொல்லி கடவுள் தான் சொல்லிடுறாங்களாம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களாம். மந்திரத்தை படித்து பாருங்க. நல்லம் மலர் மேலானோட ஞாலம் அது உண்டான் அல்லர் என ஆவர் என. அந்த வரி தான். இது ஒரு புதிய செய்தி. புரியுதா? அவங்க ரெண்டு பேருக்குள்ள யார் கடவுள் பெரிய, யார் பெரிய கடவுள்னு பார்க்கறதுக்கு தான் அந்த வேலையை சண்டையை போட்டாங்க. அந்த டைமில் யார் வந்துட்டா? இறைவன் வந்துட்டாரு. அடிமுடியில் யார் பார்க்குறாங்களோ அவங்க பெரியவங்கன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க அவங்க விளையாடுறதுக்கு ஒரு பால் கிடச்சது. பாலாக வந்தது யார்? இறைவன். ஆனால் அங்கே ஒரு புது செய்தி வருது. என்ன செய்தி? சிவனை தலைவன் என்று ஏற்றும் கொண்டார்கள், மறுத்தும் பேச. அதுக்கு பேர் இரண்டாட்டம்னு பேர். அதாவது இரண்டு வகையான நிலையற்ற கொள்கை. நிலையற்ற கொள்கை. இப்போ கந்த புராணத்தில் வந்து ஆட்டுத்தலையை பொறுத்துறாங்கல்ல, யாருக்கு? ஆட்டுத்தலை சூரனுக்கு அல்ல. ஆட்டுத்தலை வேள்வி முடிஞ்ச பிறகு தக்கனுக்கு ஆட்டுத்தலையை பொறுத்துறாங்கல்ல, அது ஏன் ஆட்டுத்தலை பொறுத்துறதுங்கிறதே அந்த குறிப்பு தான். ஆட்டுக்கு தலை நிலையா நிற்காது. ஆட்டினுடைய தலை என்ன செய்துட்டே இருக்கும்? அதனுடைய குறிப்பு தான் அவர் எந்த தலையை பொருத்தி விட்டது? ஆட்டுத்தலை. அந்த இரண்டாட்ட நிலைக்கு நீ போயிட்டு இன்னும் எங்கிருந்து ஆரம்பி? ஆட்டுல இருந்து ஆரம்பி அப்படின்னு அது பொருள். ஆட்டு நிலைமையிலிருந்து திரும்ப மேலே வரணும்னு பொருள். அதனாலதான் எந்த தலையை செலக்ட் பண்ணது? ஆட்டுத்தலை. சரி, இப்போ செம்மறி ஆடு மாதிரி அப்படியே மந்தையா போகாதங்கிறாங்கல்ல, செம்மையாரி ஆடு வந்து நிமிந்து பார்க்காது.
அது வந்து ஒரு ஆடு போச்சுதுன்னா பின்னால் போயிட்டே இருக்கும். வெள்ளாடு வந்து எப்படின்னா தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கும், தலை இப்படி இப்படியே திருப்பிக்கிட்டே இருக்கும் வெள்ளாடு. என்ன எழுது நீங்க? அந்த இரண்டு ஆட்டத்தை அந்த இரண்டு நிலையாக வரும் மந்திரத்தை படிச்சு முடிக்கலாம். நின்றம் அறிவறிய நெல்லின் பொழில் சூழ்ந்த நின்றி ஊரின் நிலை ஆரம் செல்வர் அடி அல்லாத என சிந்தை உணராது. நல்ல மந்திரம், சித்தாந்தத்துக்கு நல்ல பதிவு, புரியுதா? அதில் விளக்க உரை எழுதலாம், புரியுதா? அந்த இருபத்தேடிய செய்தியெல்லாம் எழுதி முடிச்சிட்டோம். ஏற்றலும் மறுத்தலும் எதை சொல்ல வருகிறது என்றால், எதை சொல்ல வருகிறது என்றால், அதாவது இறைவனுடைய பெருமையை முழுமையாக உணர முடியாமையே காட்டுகிறது. சிவன் பெருமையை முழுமையாக உணர முடியாமையே காட்டுகிறது. திருவாசக உரைகள் எல்லாம் துணிந்துன்னு ஒரு வார்த்தை வரும். துணிந்துன்னா முடிவெடுக்கிறது, ஒரு ஸ்டாண்டர்டான முடிவுக்கு அவங்க வரல, நிலையான முடிவு பெறாதவர்களாக இருந்தார்கள். ஆட்பட்டேன் பார்த்தீங்களா, அதே தான் அந்த வார்த்தை தான். அந்த திருமுறையில் அந்த துணிந்துன்னு ஒரு வார்த்தை வரும், அது யாற்ற இல்லை, சுந்தரற்ற இருந்த துணிந்து யாற்ற வரல, இவங்க ரெண்டு பேர்கிட்ட வரல. அதுதான் தப்பு, அதுதான் தப்பு, அதுதான் இதில் தவறாக நிற்கும். அது வந்து என்ன எதில் போய் நிற்கும்னா நம்பிக்கையின் மேலே போய் முடிஞ்சிடும். எங்கே போய் முடிஞ்சிடும்? நிலையற்ற தன்மை எதில் போய் முடிஞ்சிடும்னா நம்பிக்கையின் மேலே போய் முடிஞ்சிடும். ஒரு ஒரு பாக்கியராஜ் படத்தில் அவங்க அம்மா அவனுக்கு கெட்டது பண்ணிகிட்டே இருப்பாங்க. படத்தின் கடைசி வரைக்கும் யாரும் நம்புறதை விட மாட்டான், அம்மாவை நம்புறதை விட மாட்டான். இந்த படம் தொடங்கும்போது அவங்க அம்மா அவனை கொல்றதுக்காக சித்தி பாம்பு போய் பிடி அப்படின்னு சொல்லும், அப்போ போய் பாம்பு போய் பிடிப்பான். அப்போ எதுக்குன்னா எங்கள் ஆத்தா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அது அந்த அந்த உயிரினுடைய நம்பிக்கை, புரியுதா? அந்த மாதிரி அது அந்த தாயினுடைய பாசத்தை காட்டுறதுக்காக அந்த படத்தில் நிறைய கான்செப்ட் வைப்பார். அதே மாதிரி இதில் இவங்களுக்கு அந்த இரண்டாட்டம் எதில் போய் முடிஞ்சிடும்? நம்பிக்கையின்மையில் போய் முடிஞ்சிடும். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இங்கே தமிழாசிரியர் ஒரு இது சொல்லுவார், அதாவது ஒரு ஊரில் மழையே பெய்யலையாம். அப்போ இப்போ கூட டிவியில் காட்டினாங்க, ஒரு ஊரில் திருட்டு பேய் தொல்லை, ஒரு ஊரில் ரெண்டு நாளைக்கு முந்தி காட்டினாங்க. பேய் தொல்லை அதிகமாக இருந்தால் அந்த கிராமங்களில் என்ன செய்வாங்களான்னா எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு ஊருக்கு வெளியே பகலில் போயிட வேண்டியது. நைட்டில் 6 மணிக்குள்ளே திரும்ப ஊரே ஊருக்குள்ளே வந்து கோயிலெல்லாம் பூஜை பண்ணிட்டா பேய் போயிடும்னு அந்த கிராமத்தில் நம்பிக்கையான். அதனால ஊரே வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துடணும், காலி பண்ணி போகிற மாதிரி ஆட்டோ அதில் இதில் டிராக்டர் எல்லாம் ஏற்றிட்டு ஆற்ற கடந்து இந்த பக்கம் வந்து சமைச்சு அங்கேயே அவங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டெல்லாம் விளையாடி, இப்போ அந்த இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்கானுங்கல்ல விளங்காமல் போகிறதுக்கு, என்ன ட்ரீட்டு? ட்ரீட்டு ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. தெருக்களில் ஹாப்பி ட்ரீட்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, ஹாப்பி ஸ்ட்ரீட்டு, சந்தோஷமாக இருக்கிற தெருன்னு உருப்படாமல் போகிறதுக்கு. அது இப்படியே ஆடினானுங்கன்னா நாட்டில் என்ன நடக்குன்னே தெரியாமல் போயிடும். அதுக்கு தான் இவன் வந்து லீவு நாளில் இவன் சும்மா இருந்தானா யோசிப்பான், ஆடிட்டானா பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். சிட்டிகளில் ஆட விட்டால் பிரச்சனை முடிஞ்சிடும், யோசிக்க மாட்டான், புரியுதா? அதே மாதிரி ஆமாம், அவன் அப்படி ஒரு போதையிலேயே விளையாட்டு போதையிலேயே வைக்கிறது வேற இதெல்லாம் ஒரு ஆமாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஆமாம், அந்த போயிட்டான் போ, அதை காட்டினான் டிவியில் ஃபுல்லாக காட்டினான், போயிடுறாங்க குலதெய்வத்தை அலங்காரம் பண்ணி தூக்கிட்டு போயிட்டானுங்க உற்சவரை, அங்கே கொண்டு வச்சுட்டு சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா இது சண்டை கண்டெல்லாம் போடுறானுங்க. சாயங்காலம் வந்து புறப்பட்டு ஊருக்கு போய் திரும்பவும் பூஜை பண்ணி ஊரில் குடியிருக்கிறாங்க. அப்படி எதை காலி பண்ணி போய் அதை சரி பண்ணுற ஒரு மரபு கிராமங்களில் இருக்குது. ஊரையே காலி பண்ணி வெளியே போனால் அந்த பேய் போயிடும் அப்படின்னு அதில் வர்றது. அந்த நம்பிக்கையை வந்து அந்த கிராமத்துக்காரங்க வச்சுருக்காங்க. வாங்க பாடத்துக்கு வந்தவனும் வந்துடும், நம்ம எதுக்காக இதை பேச ஆரம்பிச்சு விலகி போயிருக்குமான்னு பார்த்துடலாம். துணிந்தே உனக்கு ஆட்பட்டேன், இந்த கதை எங்கள் வாத்தியார் சொன்ன கதைக்கு வந்தேன். எங்கள் அப்போ அவன் நாட்டாமல் சொல்லிட்டாரான், நம்ம வந்து மழை வரணும்னா ஊருக்காரங்கள்லாம் ஊரை காலி பண்ணி வெளியே வந்துடுங்க, காட்டுக்குள்ளே குடியிருக்கணும், மழை வந்தவரை தான் எங்கே வரணும் அப்படின்னு நாட்டாமல் வந்து தீர்ப்பு சொல்லிட்டாரான். ஊரை காலி பண்ணி போயிட்டாங்களாம், போய் அவங்க வழிபாடு செய்கிறாங்க. மழை வந்துட்டு, மழை வந்த உடனே அந்த ஒரே ஒரு குழந்தை மட்டும் ஒரு குடையை எடுத்துக்கிட்டு புறப்பட்டு தான். அப்போ வந்து நாட்டாமல் ஊரை காலி பண்ணதுன்னு சொன்னார், குடையை எடுக்க சொன்னாரான்னு கேட்டாங்களாம். அப்போ வந்து நாட்டாமல் என்ன சொன்னார், மழை வந்தால் தான் வருவோம்னு சொன்னார்ல, அப்போ நாட்டாமல் சொன்னாக்கு தான் எல்லா வேலும் போயிருக்கிறான். இந்த குழந்தை யாரை நம்பியிருக்குது?
அவன் ஆட்டாம சொன்னாரா, இந்த குழந்தையினுடைய நம்பிக்கையினால தான் என்னதே வந்திருக்குது, எல்லா பயல்களும் ஒரு பயலும் எனக்கு பயந்து தான் வந்திருக்கானுங்க, இந்த பிள்ளை தான் நம்பி வந்திருக்குது அப்படின்னு நாங்கள் படிக்கும்போது எங்கள் வாத்தியாரர் கதை சொல்லுவார். எதற்காக? நம்பிக்கைக்காக. அதனால் இந்த துணிந்தே உனக்கு ஆட்பட்டேன் வருது பார்த்தீங்களா, அதுதான் அந்த அது அவர்களுக்கு இல்லை என்பதற்கான அடையாளம். அதை வாழலுற்றார். அதனால் அவர் காண்பதற்கு அரியவராக இருந்தார். நெல்வயல் என்பது, நெல்வயல் சூழ்ந்த என்பது சைவ சமயத்தின் சாதனங்கள் கோயிலில் தானே நடக்குது. சாதனங்களுக்கும் கோயிலுக்கும் சாதனங்களுக்கும் தலத்துக்கும் எப்பவுமே தொடர்பு இருக்கும், புரியுதா? நெல்வயல்கள் சாதனத்துக்கான குறியீடு. திருவாசகத்தில் அர்ச்சனை வயலுள், ஆமாம், அன்பு வித்திட்டு குறியீடாக இருக்கும். நிறைவரி அழகான வரி, செல்வர் அடி அல்லாது எனது சிந்தை உணராதே, செல்வர் அடி அல்லாது என் சிந்தை உணராதே என்பது இந்த ஒரு விளக்கம் எழுதின பாருங்க, அந்த அதேதான் இதற்கு முந்தைய மந்திரத்தினுடைய தொடர்ச்சி. முந்தைய மந்திரத்தில் தண்டபாணி தேசிகர் சொன்னார் பாருங்க, கடலை பற்றிய உள்ளத்திற்கு வேறொன்றையும் உணர முடியாது, உணர வேண்டிய அவசியமும் இல்லை, புரியுதுங்களா? கடலை பற்றினதுனால உணர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் துணிச்சல் துணிவுக்கு வரலையே, இவங்க ரெண்டு பேரும் துணிவுக்கு வரலையே, இரண்டாட்டத்திலலாம் இருக்கிறாங்க, அதனால அவங்க வேற நினைக்க வேண்டியது வரும். ஆனால் கடலை பற்றிட்டானா அவனுக்கு வேற எதுவும் நினைக்க வேண்டிய அவசியம். அந்த திருவாசகத்தில் இடத்துல மாணிக்க வாசகர் சொல்லுவார், உரையாசிரியர் அதை கொஞ்சம் விரிப்பார், மாணிக்க வாசகர் சொல்லலனாலும் கொஞ்சம் விரிப்பார். என்ன செய்தின்னா, அப்படியே உன்னை விட்டா உன்னை விட பெரியாள் இருந்தா வேற யாரு பின்னாலையும் போலாம் அப்படின்னு பண்டிதமணி உரையில வரும். உன்னை விட்டுடலான்னு ஒரு முடிவெடுப்போமே, முடிவெடுத்தா யாரை பிடிக்க போறோம், உன்னை விட பெரியாளா இருக்கணும்ல இல்லையே அப்படின்னு பண்டிதமணி நீட்டுவார், விரிப்பார், புரியுதா? அதனால இந்த இடத்தை நாம் சிவஞான போதம் 11 நூற்பாவில் பொருத்தலாம். 2 அதிகரணத்தில் அயரா அன்பின் அரண்களல் செல்லுமே, இந்த 7 மந்திரத்தையும் 8 மந்திரத்தையும் மந்திரத்தினுடைய 7-8 மந்திரங்களினுடைய நிறைவு வரியை அயரா அன்பின் அரண்களல் செல்லுமே என்ற பகுதியில் நாம் பொருத்தலாம். பொருத்தி உயிரினுடைய அறிவு இச்சை செயல் மூன்றும் சிவனை நோக்கி இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம் என்று இந்த தேவார பகுதியை நாம் நிறைவு செய்வோம்.